ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிக்கு நேராக எங்களை கொண்டு வந்து ஆயுஷ நாட்களை ஒரு நாள் கூட்டி கொடுத்ததற்காக நன்றி. நீர் உம்முடைய மகிமை எங்கள் மத்திலே அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். அந்த நேர்களே, இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 87 சங்கீதம். சங்கீதம் 87 கோராகன் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டாகிய சங்கீதம். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோவின் வம்சஸ்தல வாசஸ்தலங்களை எல்லாவற்றை பார்க்கலும் சியோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்திருக்கிறவர்களே, ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிசியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சியோனை குறித்து இன்னான் இன்னால் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை சிறப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் பொழுது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். எங்கள் ஊற்றுகளெல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். அது சங்கீதம் 88 மகளாலேயனது வாத்தியத்தில் வாசிக்க கோராகன் புத்திரர் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இஸ்ராயேலனாகிய ஏமானின் போதக சங்கீதம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்மா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவருடைய எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷர்களைப் போலானேன். மறித்தவர்கள் ஒருவனைப் போல நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபொழுது நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளில் கிடக்கிறவர்களைப் போலானேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது. உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவறுப்பாக்கினீர். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைபட்டிருக்கிறேன். துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிட்டு, கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். மறித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ? இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ? நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையில் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். கர்த்தாவே, ஏன் என் ஆத்மாவை தள்ளிவிடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாயிருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என் மேல் சுமத்திருக்கிறது. நான் மனங்கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என் மேல் புரண்டு போகிறது. உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அவைகள் நாடோறும் தண்ணீரைப் போல என்னை சூழ்ந்து ஏகமாய் என்னை வளைந்து கொள்ளுகிறது. சிநேகிதரையும் தோழனையும் எனக்கு தூரமாக விளக்கினீர். எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். சங்கீதம் 89 இஸ்ரானாகிய ஏத்தானின் மஸ்கில் என்னும் போதக சங்கீதம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையை விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரர்கள் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களின் ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் பொழுது அவைகள் அடங்க பண்ணுகிறீர். நீ ராகாப்பை வெற்றுண்ட ஒருவனைப் போல நொறுக்கினீர். உமது வல்லமையான வியத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது. பூலகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரை அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் ஏர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பீரிக்கும். உமது வல்லமை உள்ள பயம் இருக்கிறது. உம்முடைய கரம் பராக்கிரமும் உள்ளது. உம்முடைய பலக்கரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள்.
கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் கழிவுர்ந்து உம்முடைய நீதியில் உயர்ந்திருப்பார்கள். நேரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்களுக்கு கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவிதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனுடைய உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை, எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்கு உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியாயங்களை மீறி நடந்தால் அவர்களை மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை நான் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனைப் போல் அது என்றென்றைக்கும் உறுதியாய் ஆகாய மண்டலத்துக்கு சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினேன். ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். நீர் அபிஷேகம் பண்ணி விட்டவன் மேல் உக்கிரகமானீர். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினேன். அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். தன் அயலாருக்கும் விந்தையானான். அவன் சத்துருக்களின் வலதுகையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரையும் சந்தோஷிக்கும்படி செய்தீர். அவன் பட்டயத்தின் கருக்கை மழைக்கி போட்டு அவன் யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்னியைப் போல எரியுமோ? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடைக்கு விலக்கி விடுகிறவன் யார்? ஆண்டவரே, நீ தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகளை எங்கே? ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவன் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால் கர்த்தாவே உமது அடியார் சுமக்கும் நிந்தையும் வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையும் நினைத்தருளும். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். அதே சங்கீதம் 90. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியை உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீர் அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். என் மனுஷரை நீர்த்துள்ளியாக்கி மனுபுத்திரரை திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்றுக்கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்கள் வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறார்கள். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையில் முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரகத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமக்கு முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்கள் கலைந்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாக இருந்தாலும்
அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரகத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? மது அடியாருக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகொண்டு மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஆம், நாளிலும் நாம் வாசித்து வேத பகுதியை நாம் ஆண்டவர் இதன் மூலமாய் தேவன் நம்மோடு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அறிய கர்த்தருடைய நாமம் மைப்பட கர்த்த உதவி செய்திருக்கிற சங்கீதம் தோன்றிலே நாம் ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது அது ஒரு செபமாக, மோசையின் செபமாக இருந்து செபித்ததை பார்க்குறோம். அவர்கள் வெள்ளம் போல வாரி கொண்டு போகிறார், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையில் முளைக்கிற புல்லுக்கோப்பாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை இதை எட்டாம் வசனத்திலே எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்கங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினே. இந்த வாசித்த வேத பகுதியிலே இந்த வார்த்தையை நமக்குள்ளே கிரியை செய்யட்டும். அந்தரங்கமாக நாம் செய்கிற பாவங்களெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு நாள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அந்த எண்ணங்கள் நம்முடைய செபம் போகும் பொழுது அது நமக்கு முன்பாக வந்து நிற்கும், அது நியாயம் தீர்க்கும். ஆம், செபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் கூட இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு கொடுத்தீர், வாசித்திருக்கிறோம். இதை அநேகர் கேட்டு இது இந்த ஆண்டில் எப்படியாகலும் வேதத்தை வாசித்து முடிக்க வேண்டும் என்ற தரிசனம் ஒவ்வொருக்கு கொடுத்து தொடர்ந்து இதை வாசிக்க கிருபை செய்யும். இன்று உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் உம்முடைய அற்புத மகிமை ஒவ்வொரு மேலும் காணப்படும்படி அடியன் உம்மிடத்தில் கெஞ்சி கேட்குறோம். பரிசுத்த மகிமை ஒவ்வொரு மேலும் வீசும்படி நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் வீசட்டும். அவர் இன்றைக்கு என்னென்ன தேவையோடு உம்முடைய பிள்ளைகள் அமர்ந்து காலையில் உம்மை நோக்கி பார்த்து கேட்குறார்கள், அவர்களுக்கு யாவற்றையும் கட்டளையிடும். இந்த வேத வசனங்கள் அவர்களுக்குள்ளே போகும் பொழுது நல்ல காரியங்களை உணர்த்தும், தவறான காரியங்களிலிருந்து விடுதலை பெறவும், அற்புதமான அதிசயங்களுக்கு நேராக அவர்களை வழிநடத்தவும் உதவி செய்யுங்க. கர்த்தரே, தெய்வம் என்பதை நாங்கள் ருசித்ததை அவர்களும் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகிறோம். We'll be right back.